அவர்கள் உம்ராவை விட்டு திரும்பினார்கள். ஆனால் அவர்கள் சிரிப்போடு உம்ரா செய்தார்கள். 2 ஆண்டுகளில் அவர்கள் ஹஜ் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா வாசலையும் திறந்து கொடுத்தான். அவர்கள் நம்பினது தன்னுடைய மூளையை அல்ல, அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை நம்பினார்கள். இந்த வேதம் உங்களுக்கு முன்னாடி விரிக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து, என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது, இந்த வேதத்தை உங்கள் குழந்தைகளுக்கு பரிசாக கொடுங்க. உங்கள் பிள்ளையுடைய பண்பாடை நீங்கள் பார்க்கணுமெண்டா, இந்த வேதத்துக்குள்ளே இருக்கணும், அந்த வேதம் பேசணும். நன்றாக புரிஞ்சுக்கோங்க. ஆயிஷா நாயிட்டு கேட்கப்படுகிறது, என்ன சொன்னார்கள், ரசூலுல்லாவுடைய பண்பை சொல்லுங்களேன். ஒரு மனைவி சொல்கிறத கொஞ்சம் பாருங்கள். ரசூலுல்லாவை பார்க்கணுமா, அவர் நடமாடும் குருவானன்றாங்க. நீங்கள் உங்கள் மாப்பிள்ளையை பற்றி கேட்கணுமெண்டா, என்ன சொல்லுங்க, அவரையா ஃபிரோனை பார்த்தா விளங்கிடும் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஹிட்லரை பார்த்தா தெரியும், சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ். 18 வயசு தன்னுடைய மனைவி, 63 வயசு கணவரை பற்றி என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ரசூலுல்லா பற்றி கேட்குறீங்களா, அவர் நடமாடும் குருவான், குருவானில் என்ன இருந்ததோ அதுதான் அவரிடம் நான் பார்த்தேன் என்றாங்க. சுபஹான் அல்லாஹ். யார் பேசுவது, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். ரசூலுல்லாட்டு ஒரு தடவை சஹாபாக்கள் வந்து கேட்குறாங்க, மன்னஹப்புன்னா செய்லைக்கையா ரசூலுல்லா, இதுதான் பரக்கத் என்பது வாழ்க்கையில். புரிந்து கொள்ளுங்கள், திருமண உறவு என்பது பரக்கத்தான இரவு அது. அதனால் தான் நாங்கள் கேட்குற துவா பாரக்கல்லாஹு லக்குமா, பரக்கத். முசீபத்தை செஞ்சுட்டு, அநியாயத்தை பண்ணிவிட்டு, இந்த சாராயத்தை விச்சுட்டு, பாரக்கல்லாஹு லக், உனக்கு அல்லாஹ் பரக்கத்தை செய்ய சாராயம் கிடைக்கும். எப்படி, சீதன கல்யாணத்துக்கு எப்படி கேட்குறது, பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமா பைனக்குமா ஃபி கைர். வாழ்ந்து பாருங்கள் அந்த துவாவை மட்டும். உங்கள் குடும்பத்தில் ஒரு நாள் என் லைஃப்பில் நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமாக நீங்கள் அதாவது வாழ்ந்து பாருங்கள். அந்த துவா அங்கீகரிக்கப்பட்டால் அது துவாவுக்குரிய இரவு. எல்லோரும் மணமகனையும் பிடித்து விட்டு சொல்லுவார்கள், இன்றைக்கு என்ன துவா, பெருநாளைக்கு ஒரு துவா, தூங்குற நேரம் ஒரு துவா, டொய்லெட்டுக்கு போகிற துவா, திருமணம் முடித்தண்டு பரக்கத்துக்குரிய துவா பாரக்கல்லாஹு லக்குமா. அல்லாஹ் உங்கள் ரெண்டு பேருக்கும் பரக்கத்து செய்யட்டும், குழந்தையால் உங்கள் சொத்து எல்லாத்திலையும் பரக்கத்து செய்யட்டும். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பரக்கத்தை அனுபவித்து பாருங்கள். ஃபாயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, மன்ன ஹப்புன்னா ஷைலைக்க யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், மனிதர்கள் உங்களுக்கு நேசமானவங்க யார் யா ரசூலுல்லாஹ். ரசூல் அப்படி நின்று பெண்ணிட்ட கேட்டால் நான் கொஞ்சம் நேரம் யோசிப்பேன், என்ன நினைப்பாங்க ஆட்கள், எப்படி சொல்கிறது, யாரை சொல்கிறது, எவரை சொல்கிறது, இப்படி நிறைய பிரச்சனை வரும். ரசூல்லா உம்மா மூத்து வாப்பா இல்லை, எடுத்தெடுப்பில் ரசூல்லா அந்த வார்த்தையை சொன்னாங்க, ஆ ஐஷாண்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், மனிதர்கள் உங்களுக்கு ரொம்ப நேசமானது யார், ஆ ஐஷாண்டாங்க. மக்கள் என்ன நினைப்பாங்க என்பதுக்கு ரசூல்லாவுக்கு தேவையில்லை, ரசூல்லாவுடைய கல்வியில் என்ன இருந்ததோ அது. ஆயிஷா நாய் வஃபாத்துக்கு பிறகு பேசுகிறாங்க, வந்து கேட்குறாங்க, இந்த லமம், அதாவது தொட்டால் உது முறையுமா, இந்த பிரச்சனைகள் பற்றி மசாலா. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, அந்த சபையில் ரசூலுல்லா உது எடுத்து விட்டு தன்னுடைய மனைவிமார்களில் சிலரை முத்தம் கொடுத்து விட்டு போவார்கள் பள்ளிக்கு. அப்போ சபையில் இருந்த ஒரு பெண் கேட்குறாங்க, ஆயிஷா நாய் பார்த்து, அது நீங்கள் தானே, அந்த மனைவி நீங்கள் தானே. ஆயிஷா நாய் வெக்கமாக சிரிக்கிறாங்க. ரசூலுல்லாவுடைய வஃபாத்துக்கு பிறகு ஒவ்வொரு அனுதினமும் ஆயிஷா நாய் ரசூலுல்லாவுடைய புகழை பேசுவார்கள். ரசூல்லா எப்படி என்னோடு இருந்தார்கள், ரசூல்லா எப்படி என்னை கூப்பிடுவார்கள், ஆயிஷன் என்னை கூப்பிடுவார்கள், ஆயிஷன் என்னை கூப்பிடுவார்கள். நான் மாதவிடாய் விளக்கில் அதிலே துடிப்பேன், வருத்தத்தில் இருப்பேன். ரசூலுல்லா அந்த கோப்பையில் குடித்து விட்டு ஆயிஷ் எங்கே வாய் வைத்தீர்கள் என்று என்னிடம் கேட்டு குடிப்பார்கள். அதை சொல்வதற்கு அவர்கள் வெக்கப்படவில்லை, ரசூலுல்லாவுடைய அன்பை காட்டினார்கள், அன்பை காட்டினார்கள் பெரியவர்களே. அதனால் தான் இன்றைக்கு நான் அடிக்கடி பயானில் சொல்வது, கற்பனை பண்ணி பாருங்கள், அன்பு என்பது கடைசி நிமிடத்தில் அது காட்டிவிட்டு போகணும், அதான் உண்மையான அன்பு. அன்பு என்பது கடைசி நேரத்தில் வாப்பா மகனை பிடிப்பார், கையா ராஜா ராஜா ஒழுங்காக வாழ்ந்துரு, ராஜா இந்த சொத்துக்களை ஒழுங்காக பிரிச்சிரு, எனக்கு துவா செய் என்று சொல்லுவார். அந்த மூமெண்ட் வாப்பா எவ்வளவோ சொல்லியிருப்பார், அது எல்லாம் மறந்த ஒருவர் வாப்பா கடைசியாக பேசினதை மறக்க மாட்டார்கள். கடைசி நினைமை என்பது ஒரு மனிதனுடைய மறக்க இயலாத சந்தர்ப்பம். சக்கராத்துடைய வேதனை ஒரு மனிதனுக்கு உணர்வு வராது, உணர்வு இருக்காது. அந்த நேரத்தில் அவன் எங்க தூங்குறான்னு தெரியாது, எங்க தலையான இருக்கேன்னு தெரியாது, எப்படி காலை விரிச்சு தூங்குறான்னு தெரியாது. ஐசியூல பட்டை போட்டு என்ன என்ன மாறி, ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு மாறி, சில நேரம் மூச்சு போற நேரம் மின்னலில் மௌத்தி சக்கராத், மரணத்துக்கு வேதனை உண்டு என்று இருக்கிற நேரம், நான் பெட்ல படுக்கிறனா பிலோல படுக்கிறனா பெட்ஷீட் போடப்பட்டிருக்கிற ஒன்றுமே தெரியாது. ஒரு மனிதன் உட்கார்ந்திருக்க மாட்டான் மௌத்து உருகு போற நேரம் நோய்வாய்ப்பட்டு. ஆனா ரசூலுல்லாட இறக்கம் என்ன தெரியுமா,
அவங்க மனைவி மடியில் தான் இருந்தாங்க. அவங்க வருத்தம் அப்படி குரல் பலகீனம். அவங்க வருத்தத்தை காட்டாமல் ஆயிஷா நான் என்ன சொன்னாங்க, என் நெஞ்சியில் ரசூலுல்லா, என் கழுத்துக்கு பக்கத்தில் ரசூலுல்லா, நான் இருக பிடித்து கொண்டிருக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன், அதான் பரக்கத். வாழ்க்கையில் உள்ள பரக்கத் பெரியவர்களே. ஆயிஷா அவர் யாருடைய மடியை தேடினார், மனைவி மடியை தேடினார். ஒரு மனிதனுக்கு உணர்வே வராத கட்டம் அந்த கட்டம், மரணிக்கக்கூடிய கட்டம். மனைவியுடைய மடியை தேடினார், அதான் பரக்கத். அல்லாஹ் அன்பை போட்டால் அந்த அன்பு ஆயிஷா நாய் விவரமாக சொல்லுவார்கள். ரசூலுல்லா இதை விரும்புவார்கள், எத்திக்காஃப் இருக்கிறன் தலையை போடுவார்கள். சுபஹான் அல்லாஹ். இன்றைக்கு எவ்வளவோ லவ் மேரேஜ், 10 வருஷம் லவ் பண்ணுறாங்க. அந்த பர்ஃபியூம் உச்சக்கட்டு பர்ஃபியூம் ரெஸ்டாரண்ட்டில் சந்திக்கிறது, எப்படியெல்லாம் நிற்கணுமோ கண்ணாடி முன்னாடி அவ்வளோ நின்று லவ் பண்ணியாச்சு. கல்யாணம் முடித்து 1 வருஷம் வாழ இயலாது, கோர்ட்ஸில் போய் இதுக்கு மேலே இவனோட வாழ இயலாது, இருந்தால் பிரச்சனை என்னை கொன்றுவார், எப்படியோ என்னை டிவோர்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவங்க கேட்குறது இவங்க கேட்குறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை 18-63 நீங்கள் முடித்து போடவே இயலாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் உட்கார்ந்திருக்கிற நேரம் ஆயிஷானா அப்படியே ரசூலுல்லாஹ் இருக பிடிச்சி துவா செய்கிறாங்க. அவங்க மனைவி எவ்வளோ இரக்கம் இருக்கும், பாசம் இருக்கும். அவர்கள் மனைவி ரூகை விடுற நேரம் ஆயிஷானாவுடைய நெஞ்சு பகுதியில் ரசூலுல்லாஹ்வுடைய தலை கணக்குது, கண்ணு மேலே போகுது, ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணு மேலே பார்க்குது. ஆயிஷானாயை தன் மடியில் சுமந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு ரூகு போன ஒரு ஃபேமிலி காட்டுங்க பார்ப்போம், எது பரக்கத், எதுக்கு எது உண்மையான அன்பு. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, எத்திக்காஃபில் ரசூல்லா தலையை போடுவாங்க, நான் நல்லா எண்ணெய் போட்டு ரசூல்லாவை கொண்டே வாருவேன், நடுவாளை பிளந்து. சுபஹான் அல்லாஹ். இதான் வாழ்க்கை, இதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை சீதனத்துக்கு பின்னாடி உள்ள குடும்பத்துக்கு வல்லாஹி கிடைக்காது.